வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டாக இருக்குது, தம்பி மூச்சுட்டுருக்கான், குரல் கேட்குது. சூரி, குட் மார்னிங். ஒன்று மண்ணு ஐயோ, வாங்க காப்பி கொஞ்சிக்க. என்ன கொல்லு டல்ல இருக்கே, கொஞ்சிக்க காப்பி. கோவம் எங்கள் பத்து நின்றுக்காரு, காப்பி கொடுக்கணும். எனக்கு காலையில் வந்து டைம் வேஸ்ட்டாக வருதுனால தான் உங்ககிட்ட ஒரு 30 செகண்ட் காமிச்சிடுறேன். ஆனால் இது க்ளீன் பண்ணுறது கிட்ட 20-30 நிமிஷம் ஆஃப் அளவு பண்ணாமல் என்ன பண்ண தம்பி ஊரில் எடுத்துகிட்டு வந்து அதாவது கால மட்டும் ஃபுல்லா இருக்கும் யூரின். யூரின் அடித்தா எல்லா கையை சோப்பு போட்டு கழுவு கழுவு கழுவுன்னு கழுவாங்க. கழுவுனா நம்ம தான் கழுவ டைம் இருக்குமா கடையில். என்னவெல்லாம் நடப்பட்டேன்னா சந்தோஷமா இருப்பேன், அந்த மாதிரி தான் நான் பாட்டு பாடுவேன். எனக்கு ஏற்ற பாட்டு தான் என்னவெல்லாம் நடக்கட்டேன்னா சந்தோஷமா இருப்பேன். நேற்று பரவாயில்ல ஃபுல்டே எனக்கு ஷூட்டிங்லேயே போயிடுச்சு. பாவம் எங்கள் ஒய்ஃபு தான் எனக்கு ஃபுல்டே எங்கள் அப்பாவும் தம்பி பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்தால் கூட சும்மா இருக்க நினைக்கிறீங்க? எங்கள் ஒய்ஃப் வீட்டில் இருந்தால் கூட 1 செகண்ட் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் இல்லை குக்கிங் பண்ணாங்க, எங்கள் அப்பாவுக்கு தங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்டே ஒர்க்கு தான், அது கடவுள் தான் தெரியும். அவங்க ஆஃபீஸில் அவங்கவுங்க இந்த ஓபி அடிப்பாங்க, எங்களுக்கு அப்படி கிடையாது. எனி டைம் ஒர்க்கு, அதான் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வரீங்க, மேடம் இந்த ஒர்க்கு கொஞ்சம் பண்ணுங்க மேடம், முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கி பண்ணுவாங்க, எவ்வளோ லெட்டர்லாம் பண்ணுவாங்க. அது அதனால தான் ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸில் வந்து எல்லா வேலை இருந்தாலும் இந்த வேலை செஞ்சாலும் மேடம் நான் கீழே போய் டீ சாப்பிட்டுருந்துறேன் மேடம், இந்த ஒர்க்கு கொஞ்சம் முடியுங்க மேடம், ஃபுல்டே முடிப்பாங்க. என்னால் முடியாது நீங்கள் பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் ஒர்க் தான் நான் செய்வேன், மற்றவங்கள செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. யார் வேலை கொடுத்தாலும் எங்களுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, நீங்களே சொல்லணும். அவங்க வேலை அவங்க பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி ஏமாத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வேலை மற்றவங்க தள்ள கட்டிட்டு பெத்து போட்டு நிம்மதியாக படுத்துட்டுருக்காரு. ஒரு வேலையும் தம்பி செய்ய மாட்டார். அங்கே பாருங்கள், அவன் குனிஞ்ச தள்ளி முகாமல் இருக்கான். டேய் டே சூரிய, கோவம் வந்துச்சு அவன் அவன் கோவம் தான் பார்க்க மாட்டான். பார்த்துனா இந்த காஃபி சூரிய, கோவம் வந்துச்சு சூரிய, இங்கே பார் இங்கே பார், குட் மார்னிங் சொல்லு. தூக்கம் தூக்கம் வருது, ரேடியோ கெட்டு போச்சா? அந்த ரேடியோ கெட்டு போச்சா தான் கவலையாக இருக்கேன். எந்த ரேடியோ தம்பி? சரி சரி ஓகே, அந்த ரேடியோ வந்து கெட்டு போச்சு பாவம் எஃப்எம். சரி நைட்டு நான் புதுசு வாங்கி வரேன்னா தூங்குறாரு, காஃபி கொடுத்துருவேன். எனக்கு எழுந்து உட்காந்தோன்னே எல்லாம் காஃபி கொடுத்தா சூப்பராக இருக்கும். என் வாழ்க்கையில் அது நடக்குமான்னு கூட தெரில. சின்ன வயசில் நான் தூங்கிட்டு இருப்பேன், எழுந்திருக்கேன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, மூஞ்சியோ தண்ணி ஊற்றி வைப்பேன். ஒரு தடவை இல்லை தெரியும், நிறைய தடவை மாதிரி பண்ணியிருக்கிறார். அப்படியே சுத்திட்டு மக்கு தண்ணி மூஞ்சி ஏந்திரா. இப்போ நான் பண்ண முடியுமா? அதுக்கோசரம் பசங்களை தேவையில்லாமல் அடித்து வளர்க்காதீங்க, பாசத்தோடு வளர்ந்து. நீ காப்பி குடி, பேசணும்ல கிட்ட செம்ம வெறுப்பேத்தவன. எனக்கு பொழுதன்னு லீவு வந்து நான் வெறுப்பேத்தினே தான் இருப்பேன், என்னோட ஜாலியாக சண்டை போட்டு. எனக்கு அப்போ போட்டிக்காது. ஆனால் ஒன்று, இவன் இல்லைன்னா
வீடு அப்படியே சுடுகாடு மாதிரி இருக்கும். நீங்கள் தம்பி இருக்கிறதெல்லாம் ஜாலியாக போய் வந்துருக்கு. இல்லைன்னு வச்சு நான் தனியாக வரணும், என் பாட்டு போனேன், என் பாட்டு பாட்டு இருந்துச்சு. முடிஞ்சிச்சு, தம்பி குடி பாட்டு அப்பா தண்ணி விட்டுட்டேன், கடைக்கு போயிட்டேன், கொஞ்சம் சில்லற சாமான் வாங்கிட்டு இருக்கேன். சீரகம் கொஞ்சம் இல்லை, மாசம் மாசம் அவங்களும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சீரகம் நல்லது வாங்கி வச்சு எனக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாக மாட்டேங்கிட்டே.